ஹாய், வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர் வந்திருக்கோம். ஒசூரில் இருக்க லாவண்யா மகாலுக்கு வந்திருக்கோம். அங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபுல் ஈவெண்ட் அண்டு கேட்டர்ஸ் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்க, இது வந்துட்டு பியூர் வந்துட்டு அயங்கார வந்துட்டு அவங்களுடைய மேரேஜுங்க. வந்து அவங்களுக்கான ஃபுல் வந்துட்டு வெஜ்ஜு பியூர் வெஜ்ஜுங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்துட்டு ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். லாஸ்ட் டைமும் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல, ஏன்னா அங்கே வரக்கூடிய வெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க பொதுமக்கள் கிட்ட தான் நம்ம பைட்ஸ் எடுத்தோம். இன்றைக்கி அதே ப்ரொசீஜர் தான். நான் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட போகிறேன். பப்ளிக் அண்டு அந்த வெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கள்ல, இரண்டு குடும்பத்துலேருந்து யாராச்சும் சொந்தக்காரங்க, அவங்ககிட்ட வந்துட்டு பைட் எடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு அட்டாச் பண்ணலாம். அன்னபூர்ணி கேட்டர்ஸ் பியூர் வெஜ்ஜில் என்னென்ன வந்துட்டு மெனு ஐட்டம் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 21 ஐட்டம் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துருவோம், பொதுமக்கள்கிட்டையும் அப்படியே பைட் கேட்டுருவோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம்.
அன்னபூர்ணி கேட்டரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 21 ஐட்டம் வந்துட்டு நைட் டின்னருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியே என்னென்ன மெனுன்றதை அப்படியே பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் ஜூஸ் அண்டு சூப் இருக்குது, ரசகுல்லா, ஜி மில்க் கேக் இருக்குது, கீர் இருக்குது, அண்டு கானோட இருக்குது, க்ரீன் கிராம், கொசம்பரி அது ஒரு ஐட்டம் இருக்குது, நான் ரொட்டி, ஜி ரைஸு, அலா கோபி மசாலா, குழிப்பணியாரம், சட்னி, பொட்டேட்டோ கறி, வெஜ் லாலிபப், பிஸ்மில்லாபாத், பூந்தி, காஷ்மீரி புலால், ரைஸ், ரசம், கர்ட், பீடா, பட்டர்ஸ்காட்ச், ஐஸ்கிரீம், வாட்டர் பாட்டில், அடை, பரதமன். சாப்பாடு எப்படி வந்தது? சூப்பராக இருந்ததுங்க, நல்ல கவனிப்பு, அழகான சாப்பாடு, அழகாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சார்? லாலிபப்புங்களா? வெஜ் லாலிபப்புங்களா? வெஜ் லாலிபப் செம்மையாக இருந்தது, அட்டாசமாக இருந்தது, நல்லா கவனித்தாங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உண்மையிலே வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட், அவங்க வந்து நல்லா கவனித்தாங்க, என்ன வேணும்னு கேட்டு நம்மளை கவனிக்கும் போது சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்னபூர்ணி கேட்டரிங் அவர்களுக்கு மிக்க நன்றி. எல்லாமே நல்லா இருந்ததுங்க, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸ்வீட், ஸ்நாக்ஸ், வே ஆஃப் சர்விங், எவ்ரி திங் இஸ் குட், நல்லா இருந்தது, நீட் அண்ட் குட், இட்ஸ் டேஸ்டி. ஓகே, தேங்க்யூ. அன்னபூர்ணி கேட்டரிங்ஸ் தான் சார் ஃபுட் எல்லாம் இது பண்ணது, நல்லா இருந்தது. அன்னபூர்ணி கேட்டரிங்க்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருந்தாங்க, குட், ரைட், வி ஆர் ஹாப்பி. இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த வெஜ் லாலிபப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தேங்க்யூ. சூப்பர் சர்விங் சூப்பர், மெயின்டெனன்ஸ் சூப்பர், டோட்டலி இது மேரே வேறு சரி, சூப்பர். ஓகே, ஃபுட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, தேங்க்யூ. நல்லா இருந்தது, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, வெரைட்டிஸ் நிறைய இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. வெஜ் ரோல் வந்து புதுசாக இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த புலாவ் மாதிரி போட்டாங்க, காஷ்மீரி புலாவ், அதுவும் செம்மையாக இருந்தது. ஏன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. மற்றபடி இந்த பாயாசமும் நல்லா இருந்தது, பணியாரமும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அன்னபூர்ணி கேட்டரஸ் ரொம்ப நாளாகவே எங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாகவே தெரியும். ஸோ அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் அன்னபூர்ணி கேட்டரஸ். ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் லாவண்ய மஹாலில் ஒரு ரிசப்ஷனுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த லாவண்ய மஹால் ஒசூரில் இருக்குது, கூட் ரோடுக்கிட்ட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த மண்டபத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, கல்யாணமும் கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஃபுட்டில் வேலை பார்த்தீங்கன்னா இது பியூர் வெஜ்ஜு, வெஜ்ஜு வந்து எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எல்லா சின்ன மினி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது, பட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வெஜ் லாலிபப் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது, நல்லா இருக்குது. அன்னபூர்ணி கேட்டரிங் இஸ் பெட்டர், நல்லா இருக்குது. யார் இருந்தாலும் ஆர்டர் இவங்களுக்கு கொடுங்க, நல்லா இருக்குது. வெஜ்ஜில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது, தேங்க்யூ. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேட்டரிங்கில் சிறப்பான இருக்குது, என்ன ஐட்டம்ஸு சிறப்பாக செய்திருக்காங்க, வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்வீட் ஐட்டம் கூட ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க, 3 ஐட்டமே சாப்பிட்ற விதத்தில் நல்லாவே இருக்குது, நல்லா இருந்தது, தேங்க்யூ. எவ்ரி திங் இஸ் குட், நல்லா விளையாடுதா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி, என்னால் திருப்தியாக இருந்தது, சர்விங் எல்லாமே நல்லா இருந்தது. Good.
காஃபின்னா அன்னபூர்ணா கேட்டர்ஸோட காஃபி தான். பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது, பேருக்கு இந்த மாதிரி சூப்பர். மார்னிங் டிஃபன் வந்திருக்கோம் அன்னபூர்ணி கேட்டர்ஸ். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேசரி ஸ்வீட்டு அப்புறம் போண்டா சட்னி வச்சுருக்காங்க. புதினா சட்னி இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது, பொடி இருக்குது, அப்புறம் இட்லி சாம்பார், மின்ட் பூரி, மசால். நிறைய பேர் சொன்னது வந்துட்டு மின்ட் பூரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம்னு இது கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் ஒயிட் கலர் சட்னி, இடியாப்பம் பாலோடு இருக்குது. ஃபுட்டு வந்து செமையாக இருக்குது, அதுவும் கால காத்தால் பொங்கல் இட்லி இந்த மாதிரி வெரைட்டிஸு எல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கு. சாப்பிட தான் வந்திருக்கான். ஆமாம், பாப்பார்பட்டி நாகராஜன். சூப்பர் ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலன்ட் ஃபார் த லாஸ்ட் டூ டேஸ், நல்லா சாப்பிட்டுருக்கோம். ரியலி என்ஜாயிங், செரிஷிங் த ஃபுட். தேங்க்யூ. ஃபுட்டு வெரைட்டி சூப்பராக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் அண்டு காஃபி ஹல்வா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு பொங்கல் டேஸ்ட் இஸ் அமேசிங். இது மட்டும் இல்லை, மற்ற எல்லா டைப் ஃபுட்டும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அன்னபூர்ணா கேட்ரிங் இது பல வருஷமாகவே தெரியும். நாகராஜன் ஓனர் வந்து ரொம்ப க்ளோஸ், எனக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நான் பல விசேஷம் அவங்க மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு மேரேஜ்லேயும் அவங்களுடைய டின்னர் ஐட்டம் ஆகட்டும், லஞ்ச் ஐட்டம், காலை டிஃபன் ஐட்டம் எல்லாமே அருமையாக இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி மெனு வந்து இந்த பக்கம் யாரும் கொடுக்குறதில்ல. நாகராஜனும் அவங்க பையன் இப்போ சுதா பரிமிளன் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக பண்ணுறாங்க. 20 இயர்ஸ் ரொம்ப பேக்கு, அப்பயே நல்லா பண்ணாங்க. இப்போ 20 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறோம், இன்னும் சூப்பராக பண்ணிட்டே இருக்கிறாங்க. 20 கிட்ஸில் சூப்பராக பண்ணுறாங்க. மெனு அருமையான மெனு, எனக்கு தெரிந்த ஈவினிங் டின்னர் மெனு அருமையான மெனு. அதேமாரி காலையில் டிஃபனும் அருமையான மெனு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர், எதுவும் குறை சொல்ல முடியாது. அன்னபூரணி கேட்ரிங் சர்வீஸ் அனைத்து டின்னர் ஆகட்டும், இன்றைக்கி டிஃபன் ஆகட்டும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பர். உபசரிப்பு நம்பர் 1, குவாலிட்டி நம்பர் பெஸ்ட்டு. அன்னபூரணி சூப்பர். நான் கிருஷ்ணகிரி அமர்நாத் பேசுகிறேன். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட போதும்னு சொல்லி திருப்திப்படுத்துகிற ஒரே விஷயம் சாப்பாட்டு விஷயம்தான், வேறு எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் நம்முடைய பாப்பாரப்பட்டி அன்னபூரணி கேட்ரிங்ஸ் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பழக்கம். எங்கள் வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் ஒரே ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான். அட்வான்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி முன்னே நின்று எங்களுக்கு எங்கள் சம்பிரதாயத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவரே முன்னே நின்று எல்லாம் செஞ்சிட்ருப்பார். அது மாதிரி ஒரு என்னை வந்து ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு அன்பான மனிதர். எல்லோரும் செய்வாங்க, ஆனால் ஒரு சிரத்தையோடு ஒரு அன்போடு ஒரு பரிமாறுறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியாக கவனிக்கிறது, எல்லாமே ரொம்ப நல்லா கவனிக்கிறது. நம்முடைய நாகராஜன் சார், அவங்க சன்னு சுதா பரிமளன் ரெண்டு பேருமே நல்லா அழகாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான டைம். அந்த டைமில் வந்து எங்கள் பெரிய பையன் கல்யாணத்துக்கு இவங்க தான் முன்னேறின்னு 3 நாளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அன்றைக்கிருந்து சின்ன விசேஷமோ பெரிய விசேஷமோ ஒரே ஒரு ஃபோன் கால் அவருக்கு, அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், அவ்வளோதான். ஆரம்பத்தில் வரவேற்புலேருந்து வீட்டில் தாம்பூலம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவங்க கவனிப்பாங்க. போகும்போது நாங்கள் வந்து பேசி செட்டில் பண்ணுவோம். வித்தியாசமாக இருந்தது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இட்லி பூரி எல்லாமே வகை வகையாக, சட்னி இந்த பால் இது வந்து அதுவும் அந்த இது கூட நல்லா அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வந்து நல்லா எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இண்டிவிஜுவல் கவனிப்பு,
இண்டிவிஜுவல் கேரிங் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், நல்லா வளரணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். டின்னர் மெனுவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று சாயந்தரம் வந்து அந்த மசாலா பூரி, பேல்பூரி, அந்த ஜாமூனு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று நைட்டு ரொம்ப அழகாக எல்லாமே டின்னர்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுதான் அவர்கிட்ட எல்லாமே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பு தான் எல்லாமே வந்து, அண்ட் சுவை அதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பேசிக்கலாக அவங்க வந்து எது எதுக்கு யார் யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்கள கூப்பிட்டு வந்து செய்கிறாங்க, வந்து நார்த் இந்தியன் அப்படின்னு நார்த் இந்தியன் கூப்பிட்டு வந்து செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் அன்னபூர்ணா கேட்ரிங்ஸ் எப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒரே மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் செய்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து மாத்வா கம்யூனிட்டி அப்படின்னா எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அது அவருக்கு நல்ல அத்துப்படி. அவருக்கு வந்து நல்ல க்ளீனாக ஆரம்பத்துலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவார். அதே மாதிரி ஐயங்கார், ஐயர், தமிழ் பிராமின், தெலுங்கு பிராமின், எந்த வகையாக இருந்தாலும் சரி அவருக்கு எல்லாமே பழக்கம். அந்தந்த துறையில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நாம் வந்து நம்மக்கிட்ட கேட்டு கேட்டு எழுதி ரொம்ப அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவார், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பு. நமக்கு ஏதாவது அடிஷ்னலாக வேணும்னா கூட நம்ம சொன்னால் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவார். ஸோ இது மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்தந்த சம்பிரதாயப்படி செய்கிறதுல வந்து நம்முடைய அன்னபூர்ணா கேட்ரிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நல்லா செய்கிறாங்க, நல்லா இருக்கணும். தேங்க்யூ. ஹாய் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா கேட்ரிங்ஸில் நைட் டின்னரும் சாப்பிட்டோம், மார்னிங் டிஃபனும் சாப்பிட்டோம். டிஃபனும் சரி டின்னரும் சரி சூப்பராக இருந்தது. பப்ளிக்கிட்ட நம்ம எப்படி இருந்தது டேஸ்ட்டுனாலாம் கேட்டோம். அதுவும் இல்லாத கல்யாணத்துக்கு வந்தால் அந்த சொந்த பந்தத்துக்கிட்டையும் நம்ம கேட்டோம். இவங்க வந்துட்டு இன்றைக்கி பிராமின் செக்ஷன்ஸில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெட்டிங்குக்கு தேவையான ஃபுட்டு வந்துட்டு கேட்ரிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இவங்க கூட ட்ராவல் ஆகிறாங்க. இவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ட்ராவல் ஆகிருக்காங்க. அதோடைய பைட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு பிராமினில் ரொம்ப பியூராக பண்ணணும், யாரை தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னபூர்ணி கேட்ரிங்ஸு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அதை தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் அவங்கக்கிட்ட எடுத்துருக்கவங்களும் சரி, இப்போ இந்த மண்டபத்தில் ஒருத்தர் பேசினார், அவரும் அதை தான் சொன்னார், நாங்கள் ஒரு கால் தாங்க பண்ணுவோம், அட்வான்ஸ் கிட்வான்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டோம், இதை தான் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுவோம், அவங்க நோட் பண்ணிப்பாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க, அவங்க கிளம்பும் போது பேமெண்ட் பண்ணிடுவோன்ட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மிடில் கிளாஸ் வாரியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயினாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அனில் ஏஐ விளாக் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன் அனில். பாய். ஹாய் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனில் ஏஐ வேர்ல்ட். இப்போது நம்ம பார்த்த இந்த அன்னபூர்ணா கேட்ரிங்கை பற்றி அனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளோதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளால் முடியும் நம்ம நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது.